ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெனிலா வீட்டு விருந்து. இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, என் உடன் பிறவா சகோதரர் திரு கே ஆர் சண்முகம். யார் இந்த சண்முகம் அப்படின்றீங்களா? என் நாத்தனாரின் கணவர். என்னுடன் பிறந்த அண்ணன் இல்லை என்ற குறை தெரியாமல் பழகியவர் திரு சண்முகம் அவர்கள். விழுப்புரம் தலைமை அஞ்சலகத்தில் பணி நிறைவு பெற்றார். கோவிட் டைமில் அவருக்கு வாழ்த்து சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சினேன். ஆனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அதுபோல எனக்கும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அதை பயன்படுத்தி கொண்டு விழுப்புரம் சென்று அண்ணனுக்கு வாழ்த்து மடல் வழங்கினேன். முதலில் என் கணவரின் வாழ்த்துறை. பாராட்டு விழாவில் இந்த அஞ்சலகத்துறை 84 என் தங்கச்சிக்கு வரன் பகத்துக்காக வந்தார். அவர் பார்த்த மாத்திரத்தையும் எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே என் தங்கையை வந்து என் உயிர், ஏன்னா எங்க குடும்பம் வந்து ஒரு சாதாரண குடும்பம் தான். இந்த குடும்பத்துல நாங்க வந்து ஒரு பாசமா தான் எல்லாமே இருந்தோம். எங்க இதுலயும் அவங்களும் அது மாதிரி இருந்தார். எங்களுக்காக அவர் பார்த்ததுல இருந்து எனக்கு தங்கச்சியை கொடுத்தது மட்டும் இல்ல, வாசுக்கு நல்லாவே தெரியும். அவரோடுமே நாங்க பயணிச்சோம். இவர் எங்கெல்லாம் இது பண்றாரோ, அவர் யாரெல்லாம் நண்பர்களோ உறவினர்களோ அவங்களாம் எனக்கு உறவினர். அது மாதிரி எந்த ஒரு பாகுபாடுகளும் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஒரு வெள்ளத்தியான மனசு. அவர் எல்லாருக்கிட்டுமே ஃப்ரீயா பேசுவாரு. எதுவும் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச மாட்டாரு. அவர் எனக்கு மச்சம் மட்டும் இல்லைங்க, என் தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் நான் சொல்றேன் இல்லை, என்னுடைய நண்பர். இந்த நண்பரை வந்து எப்பவுமே மறந்துட்டார். இந்த நேரத்தில் கூட என்னால் வர முடியல, இருந்தாலும் என் மனசு கேட்கவே இல்லை. நான் எப்படியாலும் வந்துடுவேன்னு சொல்லிதான் அவருக்கு இது பண்ணிடு. காரணம், அவரு என் தங்கச்சி மேலே வச்சிருந்த பாசமும், நானும் அவர் மேலே வச்சிருந்த பாசமும், நானும் மட்டும் இல்லை எங்கள் தம்பி எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லார் வீட்டுமே ரொம்ப அன்பாக பழிவார். எங்க பசங்க நல்லாலாம். அவரு தன் பசங்க நினைச்சு ஒவ்வொரு இதுக்கும் அவர் இல்லாம எதுவுமே நாங்க செய்ததே கிடையாது. இப்போ வரும்போது இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அமைஞ்சதுன்னா எல்லாம் நீங்க கொடுத்த ஒரு இதுதான் அவங்களுக்கு பெருமை தான் சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தை நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். பணி நிறைவு பாராட்டு விழா திரு கே ஆர் சண்முகம் LSGPA 31/5/2021. திருத்தணி முருகப்பெருமானின் அருளால் பள்ளிப்பட்டு வட்டம் பாண்டவேடு கிராமத்தில் குப்பண்ண ராமசாமி எல்லம்மாள் தம்பதியரின் தவப்புதல்வனாம் நம் KRS என்கின்ற சண்முகம். ஆம், KRS என்கின்ற சண்முகம். திருத்தணி சூரிகாபுரம் நாராயணசாமி ராஜம்மாள் தம்பதியரின் தவப்புதல்வியாம் ராணியை 4/2/85 கரம் பிடித்து வாழ்க்கையை இனிதே தொடங்கினார். அவர் வாழ்க்கையை இனிதே தொடங்கினார். என் கணவரின் தங்கையை கைப்பிடித்த நாள் முதல் மைத்துனர் என கருதாமல் என் கணவரின் உயிர் தோழனாக விளங்கினார். எங்கள் குடும்பம் நல்லதொரு பல்கலைக்கழகமாகும். எல்லா பண்டிகைகளும் சந்தோஷமாக ஒன்றிணைந்து ஒற்றுமையாக கொண்டாடினோம். அண்ணா, உன் பணி அஞ்சல் துறையில் 1981 திருவொற்றியூரில் தொடங்கி பல்வேறு நிலைகளில் பதவி உயர்வு பெற்று சிறப்பாக பணியாற்றி இன்று விழுப்புரம் தலைமை அஞ்சலகத்தில் நற்பெயரோடு புகழோடு பணி நிறைவு செய்து சாதனை படைத்துள்ளாய். உன் பணியில் காலம் தவறாதது உன் பணியில் காலம் தவ
பணிபுரிந்தாய் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் பணிபுரிந்து அஞ்சல் துறைக்கு பெருமை சேர்த்துள்ளாய் அண்ணா, நீ அனைவரிடமும் வெளிப்படையாய் பேசிடுவாய், வெள்ளந்தியாய் பழகிடுவாய். கபடமற்று குளவிடுவாய் கண்ணியமாய் உறவாடினாய். பாசத்தை பொழியும் வானத்தை போல் நீ எங்களுக்கு. ஆமண்ணா, அந்த வானத்தை போல் நீ எங்களுக்கு. மைத்துனரின் பிள்ளைகளை தான் பிள்ளைகளாக அன்புடன் வளர்த்தாய். அண்ணா, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் அண்ணா. உன்னுடன் நான் பிறக்கவில்லை என்றாலும் இனி அடுத்த பிறவியில் உன் செல்ல தங்கையாய் பிறக்க இறைவனை வேண்டுகிறேன் அண்ணா. உன் அகவை அறுபது முடிந்தது. புத்தம் தமிழ் ஆண்டு பிறந்தது. இத்தருணத்தில் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல மருவத்தூர் ஆதி பராசக்தியை வேண்டுகிறேன் அண்ணா. தங்கள் உடன்பிறவா தங்கை திருமதி வெண்ணிலா பழனி. நன்றி, வணக்கம். எல்லா வீடுகளிலும் நாத்தனார் என்றால் சற்று விலகிதான் இருப்பார்கள். ஆனால் எங்களுடைய நெருக்கம் இந்த வாழ்த்துறையும் கவிதையுமே சொல்லும், நாங்கள் எந்தளவுக்கு அன்பாக பழகினோம் என்று. நன்றி, வணக்கம்.